வணக்கம். குலசேரப்பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்திஸ்வரர் சமேத ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு டிசம்பர் 31ஆம் தேதி ராத்திரியிலிருந்தே பக்தர்கள் வந்து கோயிலுக்கு வந்த வண்ணம் இருக்கிறாங்க. நிறைய பக்தர்கள் வந்து ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய பக்தர்கள் வந்து ஆங்கில புத்தாண்டு அன்றைய நாள் நடக்கக்கூடிய பால்குடம் பவனி, அந்த பால்குடத்தை எடுத்து பவனியாக வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகளில் கலந்துக்கணும், பால்குடம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு அம்பாளை வந்து தரிசிக்கணுங்கிறதுக்காகவே நிறைய பக்தர்கள் வந்து நள்ளிரவிலிருந்தே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதி ஏராளமான பக்தர்கள் ராத்திரியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நட என்னமோ அடைச்சாச்சு தான், இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பால்குடம் எடுக்கணும் அதை சார்ந்த பக்தர்கள் நிறைய பேர் வந்து ராத்திரியிலிருந்தே பன்னீர் திருமுறைகள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நையாண்டி மேளதாளங்களோட அங்கே வந்து பக்தர்கள் வந்து கும்மிப்பாட்டு பாடுறதும் தாளாட்டு பாட்டு பாடி தங்களுடைய பக்தி பரவசமான பாடல்களை பாடி ஆடியும் பாடியும் அவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்க. பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டை பக்திமயமாக வரவேற்கும் விதமாக அங்கே அவ்வளவு பக்தர்களும் கூடியிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதி அந்த நள்ளிரவு நேரத்தில் நடைபெற்ற காட்சிகளை தான் உங்களுக்கு காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதை தொடர்ந்து வான வேடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா நள்ளிரவில் வந்து மிகச்சிறப்பாக இருந்தது. கொண்டாட்டங்கள் அவ்வளவு ஒரு கொண்டாட்டம், அதுவும் ஒரு ஆன்மீக கொண்டாட்டம் தான் சொல்லணும். மற்றவர்களை மாதிரி நம்ம கடற்கரையில் போய் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மது அருந்தணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம அம்பாளுடைய ஆலயத்தில் கூடணும், அம்பாளுடைய சன்னிதானத்தில் அவளுடைய மண்டபத்தில் உட்கார்ந்துருந்து கும்மிப்பாட்டு பாடி அம்பாளுக்கு வந்து நல்லா தாளாட்டு பாடல்களை பாடி அவளுடைய புகழை எடுத்து சொல்லி அப்படி ஒரு ஆனந்தம் நாம் கொள்வோம், அதுதானே. அதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? இது அல்லவா கொண்டாட்டம் அப்படிங்கிறது, இதுதான் கொண்டாட்டம். ஆன்மீகம், ஆன்மீகத்தோடு ஒரு கொண்டாட்டம், அது வந்து அந்த வாக்கியம் கிடைக்கிறதுக்கே கொடுத்து வைக்கணும். இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் அந்தளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொண்டாட்டங்களில் அதிகமாக திருநங்கையர்களை பார்க்கலாம். இந்த வருஷம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கடந்த இந்த பால்குடம் இது எத்தனை வருஷமாக நடக்குதோ அந்த வருஷங்களெல்லாம் இவங்க வந்து தவறாமல் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு அங்கத்தினர்களாகவே அந்த இதை நடத்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா காமதேனு அபிஷேக வழிபாட்டு மன்றத்தினர்னு சொல்லக்கூடிய அந்த குழுவினர்கள் தான் இதை நடத்துகிறாங்க. அந்த குழுவினர்களோடு இவர்கள் ஒரு அங்கமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஆங்கில புத்தாண்டுக்கு கரெக்டாக அந்த நிகழ்வுகளில் வந்து கலந்துக்கிறாங்க. இவர்களுடைய அந்த உற்சாகத்தை பார்க்கும்போது நமக்கெல்லாம் நம்மெல்லாம் என்ன பக்தி, இன்னும் இவர்களை பார்த்து இன்னும் நம்மளை வந்து நம்மளுடைய பக்தியை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஆர்வமாக இருக்கும். அந்தளவுக்கு உற்சாகமாக அந்த தூக்கம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ உற்சாகமாக பக்தி பரவசமாக அங்கே கும்மி அடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை தொடர்ந்து காலையிலே நடந்திருந்ததுக்கப்புறம் காலையிலே கோவிலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் சரி, அதை தொடர்ந்து பால்குடம் எடுக்கப்பட்டு ஊர்வலமாக வந்து அம்பாளுடைய சன்னிதானத்தை வந்து பால்குடம் அபிஷேக ஆராதனைகள்னு திருக்கோவிலில் நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நமக்கு கிடைச்ச அத்தனை வீடியோவும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பொறுமையாக வீடியோவை முழுமையாக பாருங்கள்.